ஹலோ மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு லண்ணனக சேனல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி நாங்கள் அதே வீடு, அதே இடம், அதே எங்கள் சம்பந்தி, அதே எங்கள் பொண்ணு, எங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ ஆனால் வேற கார் போகிறோம்னா, ஆனால் வந்து வேற கார், என் மருமகன் சொன்ன மாதிரி வேற கார். திடீர்னு எங்கள் கார் வந்து அது எதுவும் ஆயிடுச்சு, அது அப்போ ஸ்டோரி சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஸ்காட்லாண்ட் கிளம்புறோம். ஸோ நீங்கள் இப்போ போக போக எல்லா வீடியோலையும் நாங்கள் ஷார்ட்ஸ் போட போகிறோம். ஸோ நாங்கள் அங்கெல்லாம் போய் என்னெல்லாம் வந்து ரசிக்க போகிறோம், எப்படி இருக்குது ஸ்காட்லாண்ட், ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம். ஸோ நீங்களும் பாருங்கள், எங்கள் கூட ஜாய் பண்ணுங்கள். ஆஸ்ரமா எப்படி இருக்கு? ஸ்காட்லாந்து போற வழி எப்படி? நீங்க எப்படி? சூப்பரா இருக்கு, ரொம்ப காணா தேசத்தை பாக்குற மாதிரி இருக்குது. அப்புறமா இந்தியாவில காஷ்மீர் பாக்குற மாதிரி, ஊட்டி பாக்குற மாதிரி, கொடைக்கானல் பாக்குற மாதிரி. அதே போல பச்சை பசேர்னு இத பாருங்க, மலைகளும் பள்ளத்தாக்குகள நிறைய இடமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு, எப்படி மருமகனே நீங்க எப்படி ஓட்டிட்டு போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சமையா இருக்கு. அது எனக்கு ஏன் சமையா இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் நான் வந்து எப்ப கார் ஓட்ட ஆரம்பிச்சேன் எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இது ஆளுங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ரொம்ப காலியா இருக்கும், ஆனா இந்த இடம் வந்து பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு. இதான் சொல்லுவாங்களே ஃபாரின் ஃபாரின் சொல்லுவாங்களே, அதுதான் அதான் இது. அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைவா நம்ம பண்ணும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ ரியலி தேங்க்ஃபுல் டு காட், இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாங்க ரொம்பவே ரொம்பவே வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். நீங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்காட்லாண்ட் போற வகையில நடுவில் வந்து அந்த லேக் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து தாண்டிட்டோம். இப்போ வந்து பிரேக் காக உட்காந்துருக்கோம், சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னா கேஎஃப்சி தான் வாங்கி ஜஸ்ட் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் இங்கிருந்து நாங்க நெக்ஸ்ட் ஸ்காட்லாண்ட் ரீச் பண்ண போறோம்.
இப்போ வந்து நம்ம ஜர்னிய வந்து 5:30 ஆரம்பிச்சோம்ல வீட்டுல இருந்து. இப்போ வந்து நாங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்காட்லாண்ட் கிட்ட கிட்ட வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நீங்க டைம் பாத்தீங்கன்னா 8:00 ஆக போகுது. 8:00 கூட நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் நெட்டு பார்த்துட்டு இருக்குது பாத்தீங்களா. இப்போ பாருங்க 8:00 எப்படி இருக்கு பாருங்க, சன்லைட் பாருங்க எப்படி எப்படி சூரியன் எப்படி பளிச்சு பளிச்சு அடிக்குது பாருங்க எங்க ஃபேஸ் பாத்தீங்களா. ஏன் இது வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சம்மர் டைம்ல யூகேல பொறுத்த வரைக்கும் வந்து 9:30 வரைக்கும் வந்து சூரியன் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் தான் சன் செட் ஆகும். 9:30 மேலதான் இங்க பாருங்க யாருன்னா சொல்லுவாங்களா இப்ப வந்து மணி 8:00 எட்டு மணி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எவ்வளவு வெளிச்சமா எப்படி இருக்கு பாருங்க. இதுவே நீங்க பாத்தீங்கன்னா விண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே 3:30 மேக்சிமம் 4:00 அப்படியே இருட்டாயிடும். அண்ட் மார்னிங் வந்து 9:00 தான் நீங்க பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகும், ஏன்னா அவ்வளோ லேட் ஆகும். ஸோ சம்மர்ல வந்து டே லாங்காக இருக்கும் அண்ட் விண்டர்ல வந்து நைட் லாங் நைட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். விண்டர்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 3:30 வந்து அப்படியே இருட்டா ஆயிடும். அப்படியே மணி என்னமோ 11:00 12:00 ஆன மாதிரி நைட்ல அப்படி அவ்வளோ டார்க் ஆயிடும். பட் இப்போ பாருங்க சம்மர்ல அப்படியே ஆப்போசிட், 8:00 கூட பாத்தீங்கன்னா அப்படியே எப்போ அப்படியே மத்தியானம் 1:00 அடிக்குது பாத்தீங்களா சூரியன், அந்த மாதிரி அடிக்குது பாருங்க. ஸோ நாங்க வந்து சம்மர் சீசன்ல வந்து எல்லாருமே யூகேல பொறுத்த வரைக்கும் ஹாலிடேஸ் பிளான் பண்ணுவாங்க. ரொம்ப என்ஜாய், நம்ம சூப்பரா கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வெதர் வந்து சூப்பரா இருக்கும். பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் போயிட்டே இருந்தோம், அந்த நடுவில் ஒரு சின்னதாக ஒரு வழி உள்ளே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விண்மில் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். எவ்வளோ பக்கத்துல இருந்து பார்க்குறோம் பாருங்க. நைஸ்